பின்னி பெடல் எடுத்துருவன் ஜாக்கிரத பேசுறான் பேச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அண்ணா அது நம்ம ஈஸ்வரனே. வர வர மறதி ஜாஸ்தி ஆயி போச்சுடா. வாடா வா. ஏ இன்ஸ்பெக்டர், வாங்கின பணத்துக்கு மாங்கு மாங்குன்னு உழைச்சிட்டேல்ல, நீ கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சகஜமான விஷயம். எதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அரசியல் நடத்துறது அந்த காலம். எதிரிய கேள்வியே கேட்க விடாம அடக்கி ஒடுக்கி முடக்கி வைக்கிறது இந்த காலத்து அரசியல். என்ன சொல்ல வர்ற? இதோ பாருங்க, நடு ரோட்ல உச்சி வெயில்ல பட்ட பகல்ல இந்த சேவலும் கோழியும் உங்களை பத்தி கூவிட்டு நிக்குது. இப்படி கோழி காடை கவுதாரின் வரிசையா கூவிட்டு இருந்தா நீங்க எப்படி எம்எல்ஏ எம்பி மந்திரின்னு பெரிய பதவியெல்லாம் அடைய முடியும்? பாருங்க, கோழிங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுங்களை நீங்க ஜிஞ்சர் சிக்கன் பண்ணாலும் சரி, சில்லி சிக்கன் பண்ணாலும் சரி, சிக்கன் 65 பண்ணாலும் சரி, இல்ல நல்லா உப்பு திரட்டல் பண்ணாலும் சரி, அது உங்க இஷ்டம். ஓன் டியூட்டியை பார்த்துட்டு இல்ல, நான் என் டியூட்டியை பார்க்கணும். இடத்த காலி பண்ண. வண்டி அடியா. ஏண்டா, செத்து போன பாம்புன்னு விட்டுட்டு போனா காத்த குடிச்சிட்டு புசு புசுன்னு சீர்றியா? டேய், ஜனங்களுக்கு ஓட்டு போடதான் தெரியும், ஆனா எம்மாதிரி ஆளுங்களுக்கு சட்டத்துல ஓட்ட போடவும் தெரியும். அதுல ஒரு ஓட்டைய சொல்றேன் கேட்டுக்க. பொதுமக்கள் கூடி ஒரு பைத்தியத்தை அடிச்சு கொன்னாலும் கேஸ் கிடையாது, ஒரு பைத்தியம் ஒரு பொண்ணை கெடுத்தாலும் கேஸ் கிடையாது. டேய், இங்க யாரா பைத்தியம்? நீதான்டா பைத்தியம், போய் என் பேரை காப்பாத்து. Hey.
Hey!